அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ ஒபருகாத்து காஃபிர்கள் நமக்கு சலாம் சொன்னால் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு காலமும் காஃபிர்களுக்கு சலாம் சொல்லி எங்களுடைய வார்த்தையை ஆரம்பிக்க கூடாது நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா யஹூத வன் வலன் நசாரா பிஸ்ஸலாம் நீங்கள் யஹூதி நசாராக்களை சலாம் சொல்லி ஆரம்பிக்க வேண்டாம் உங்களுடைய பேச்சுக்களை துவங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் பொதுவாகவே யகுதி நசராக்கள் என்று சொன்னால் அனை எல்லா காஃபிர்களும் அந்த வார்த்தைக்குள் உள்ளடக்கப்படுவார்கள் பொதுவாக யகுதி நசராக்கள் தான் அந்த காலத்தில் காஃபிர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் எனவே இந்த செய்தியை சகிகள் முஸ்லீமிலே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பார்க்கலாம் அப்படி அவர்கள் எங்களுக்கு செலாம் சொன்னால் நாங்கள் அழைக்க அல்லது ஒ அலைக்கும் என்று பதில் சொல்லலாம் நபி அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் உமர் என்ற நபித்தோட சொல்கிறார் சல்லமு யகூலு அஸ்ஸாமு உங்களுக்கு யகூதிகள் சலாம் சொன்னால் சில வேலை அவர்கள் அஸ்ஸாமு அழைக்கும் என்று சொல்வார்கள் அஸ்ஸலாமு அழைக்கும் என்றால் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அஸ்ஸாமு அழைக்கும் என்றால் நீங்கள் நாசமாக போகட்டும் என்ற கருத்தை கொண்டது எனவே அவர்கள் எதை சொல்வார்கள் என்பது உங்களுக்கு விளங்காமல் இருக்கும் ஃபகுல் அழைக்க அழைக்க என்று நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் ஏதாவது சலாத்துடைய வகையில் சொன்னால் அழைக்க என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொன்ன செய்தியை சஹிஹுல் புகாரியில் ஐயாயிரத்தி ஒம்பநூற்றி ரெண்டாவது செய்தியாகும் சஹிஹுல் முஸ்லீமிலே ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஓராவது செய்தியாகவும் பார்க்கலாம் எனவே இந்த செய்திகள் எங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய முறையை அவர்களுக்குரிய பதில் சொல்லக்கூடிய முறையை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று அவர்கள் சலாம் சொன்னால் அலைக்க என்று சொல்ல வேண்டும் அல்லது வாளைக்கும் என்று சொல்ல வேண்டும் இதா சல்லாம் அழைக்கும் மகளல் கிதாப் வாலைக்கும் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் காஃபர்கள் சலாம் சொன்னால் வாலிக்கும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என நபிகலர் சல்லா அவர்கள் சின்ன செய்தியை ஆயிஷா